ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனீஸ் கேசல். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸில் நான் வந்துட்டு சீஸ் டோஸ்ட்டும் பீஸ் புலாவும் வாழைக்காய் கோலா உருண்டை தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரெசிபி இப்போ பார்க்கலாம். குக்கரில் வந்துட்டு ரெண்டு வாழைக்காய் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்து தோலை உரிச்சிட்டு இதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் வந்துட்டு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மசிச்சு வச்ச வாழைக்காய் அதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சதையும் ஆட் பண்ணி பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதான் கொஞ்சம் நல்லா பைண்டிங் டெக்ஸ்சர் கொடுக்கும். நல்லா அப்படி ஃபார்ம் ஆகிட்ட அப்புறம் எவ்வளோ பொட்டுக்கடலை மாவு வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா உருண்டு பிடிச்சிட்டு டீப் ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வேறு இருக்கும். நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைக்காய் கோல உருண்டை ரெடி ஆகிடும். ரொம்பவே ஹெல்தி, ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸ் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.